ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஆங்கிலத்தில் சீக்கிரமா பேசுறதுக்கு மேம் ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த சூப்பரான ஒரு வீடியோ ரெடி ஆயிருக்கு, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் இது புரியும். இது முக்கியமான ட்ரிக், நீங்க சீக்கிரமா ஃப்ளூயண்டா பேசுறதுக்குரிய முக்கியமான ட்ரிக். இதை நீங்க செஞ்சீங்கனாலே ரிசல்ட் அமேசிங்கா இருக்கும். காமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுவீங்க, மேம் இதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம், சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிட்டோம்னு சொல்லுவீங்க. சரி, என்ன ட்ரிக் அப்படின்னு பார்ப்போம். இது பேர் என்னன்னா ரிஃபிங், ரிஃபிங் டெக்னிக் சொல்லப்படுது. இது யார் ஃபாலோ பண்றா? ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்றாங்களா? அப்படியா? இது யாருமே சொல்லவே இல்லை நம்மளுக்கு, ரிசர்ச் பண்ணாதான் தெரியும். நான் ரிசர்ச் பண்ணதுல ரிப்பீட்டா நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள அந்த வார்த்தையானது பிராக்டிஸ் ஆயிடுது. நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம வாக்கியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த ட்ரிக் மூலமா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இதுல நான் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ், burned her bridges, இல்லைனா burned my bridges, இல்லைனா burned his bridges. இந்த மாதிரி நீங்க மாத்திக்கங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் மேல் அப்படின்றத நீங்க possessive pronounல மாத்திக்கங்க. கீழே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். She has already burned his bridges with his previous employer by publicly criticizing their marketing policy. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது ஒரு பெண் வந்து ஒரு எம்ப்ளாயர் அப்படின்னா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ல பாலிசியை வந்து எல்லாரும் முன்னாடியும் தவறா பேசும் பொழுது அப்படின் போது என்ன ஏற்படுது, அதனுடைய விளைவு என்ன ஏற்படுதுன்றதுதான் burned her bridges அப்படின்றத குறிக்குது. என்ன விளைவுனா, இப்படி பேசுறதுனால கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த எம்ப்ளாயரோட திருப்பி முகம் கொடுத்து கூட பேசவே முடியாது. எதிர்காலத்தை கூட அவரை பார்த்தா கூட ஓடி போயிடணும் அவங்க. அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும் கெரியர்ல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு இல்ல, நீங்களே ஜஸ்ட் டேர்ன் பண்ணி பாருங்க உங்களுடைய பாஸ்ட்ல எத்தனை பேருடைய லைஃப்ல வந்து நீங்க அல்லது கெரியர்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிருப்பீங்க. அதாவது நான் சொல்லக்கூடியது, நீங்க நல்ல ஒரு தொடர்புல இருந்திருப்பீங்க பிசினஸ் ரீதியா, இல்ல ஒரு ஃபேமிலி ஒரு ரிலேட்டடா கூட நீங்க இருந்திருப்பீங்க, அதுல கூட பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிரந்தரமாக திருப்பி அவங்க மூஞ்சில கூட முழிக்க முடியாத அளவுக்கு போய்விடும் அப்படின்றதுதான் என்னுடைய அர்த்தமே. இந்த ஒரு ஃப்ரேஸ் நிறைய பேருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வச்சிருக்கேன், நான் சொல்றேன். இஃப் யூ டோன்ட் கெட் அலாங், கீப் யுவர் டிஸ்டன்ஸ் பட் நெவர் பர்ன் பிரிட்ஜஸ். அதாவது நீங்க வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் கெட் அலாங் அப்படின்றது என்னன்னா, உங்களால வந்து பாத்தீங்கன்னா கூடிய மட்டும் சமாதானமா நீங்க வந்து இருக்க முடியலன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கீப் யுவர் டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்காக அவங்கள போய் திட்டுறதோ பிரச்சனை பண்ணி அவங்கள ரொம்ப மோசமா பேசி நாளைக்கு அவங்க மூஞ்சிலேயே முழுக்க விடாதபடி செஞ்சிடக்கூடாது. அதான் இங்க கொடுக்குறாங்க, நெவர் burn bridges. அதாவது மொத்தமா அந்த முக்கியமான ஒரு உறவுகளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க மொத்தமா கட் பண்ணி விட்டுறாதீங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த ஒரு சென்டென்ஸும் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் இல்லையா? சோ இது வந்து மேக்ஸிமம் எல்டர்ஸ் வந்து நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கும் போது பயன்படுத்துறாங்க. சரி, இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். நீங்க இந்த ஒரு ட்ரிக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த burned her bridges அப்படின்றத வச்சு நீங்க நிறைய சென்டென்சஸ் அட்லீஸ்ட் ஃபார் 5 times repeat at least for 5 times நீங்க வந்து திருப்பி திருப்பி வேற வேற சிச்சுவேஷன்ஸ்ல எனக்கு கிரியேட் பண்ணி நீங்க காமெண்ட் செக்ஷன்ல அனுப்பணும். அப்பதான் நான் கரெக்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ளூயன்சி டெவலப் ஆகிறத நீங்களே அமேசிங்கா பாப்பீங்க. ஓகே நண்பர்களே, சென்டென்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பண்ணுங்க. ஒருவேளை நீங்க தெரியல அப்படின்னா உங்களுடைய பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ்ல சேருங்க. டெய்லி யூஸ் அப்படின்றது ஜஸ்ட் 500 rupees ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீ அந்த கோர்ஸ்ல சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. Thank you for watching and keep sharing this video and keep encouraging and keep subscribing our channel. Bye bye, take care.